நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். நீங்க ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்க அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்க உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்க அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்க அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்ன மாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. பரிசுத்தனற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்தனற்கருணைக்கு பக்தியாயாராதனை இத்திசையும் புரிவோ. முரண்பாடுகளை முறியடித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நம் அனைவரின் ஊனக்கண்களுக்கு முன்பாகவும் விசுவாச கண்களுக்கு முன்பாகவும் ஒரு அரசராக தெய்வமாக வீற்றிருக்கின்றார். இதே ஆண்டவர்தான் தன்னை நோக்கி வந்த அந்த நால்வருடைய விசுவாசத்தை பார்த்து அவருடைய நண்பரை குணப்படுத்தினார், பாவங்களை அழித்தார், மறுபடியும் புது வாழ்வு தந்தார். வாழ்வை பெற்ற அனைவரையும் உற்சாகத்தோடு வாழ வேண்டும் என்று அழைப்பை தந்து போ என்றும் பணிக்கின்றார். அதே கிறிஸ்து இன்று நம் முன்பாக தன்னுடைய கதிர்களை வீசிக்கொண்டிருக்கின்றார், செலுத்தி கொண்டிருக்கின்றார், பாய்த்து கொண்டிருக்கின்றார். இவரை உற்று நோக்குகின்ற அனைவருடைய உள்ளத்திலும் இவருடைய அன்பு தீ பற்றி எறிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். தான் தருகின்ற குணத்தை அனைவரும் முழுமையாக பெற்று செல்ல வேண்டும் என்ற ஆசையை தருகின்றார். இவரை நேசிக்கின்ற அனைவருக்கும் வாழ்வு தருகின்றார். நம்முடைய ஜபங்களை பிறருக்காக நாம் ஏறெடுக்கின்ற பொழுது அதை உற்று கேட்கின்றார். கூர்ந்து கவனிக்கின்ற ஆண்டவர் அந்த ஜபங்களை ஆசீர்வாதமாக மழையாக தருகின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய இதயத்தை நாடி வந்திருக்கின்றோம் நாம். அந்த உள்ளத்தை பலமுறை நம்முடைய நடத்தையின் காரணமாக, நம்முடைய சொற்கள் செயல்கள் அனைத்தின் காரணமாக காயப்படுத்தியிருக்கலாம். அந்த இதயம் நமக்காக தருவது அன்பு மட்டுமே, ஆனால் அதுக்கு பிரதிபலனாக நாம் தருவது பலவிதமான சோதனைகளை, பலவிதமான வேதனைகளை தருகின்றோம். அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் முன்பாக முழந்தால் படியிட்டு அவருடைய மன்னிப்பை நாடுவோம்.
இன்னும் அதிகமாக ஆண்டவர் தருகின்ற இரக்கத்தை நாம் அனைவரும் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். நம்மோடு வாழ்ந்தவர்கள் மரித்திருந்தால், இறுதி அருட்சாதனம் பெறாமல் மரித்திருந்தால் அவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவள் அனைவருமே புது வாழ்வு பெற வேண்டும் என்று ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவது போன்று இறந்த அனைத்து ஆண்மக்களுக்காகவும் மன்றாடுவோம். இந்த பாடல் வரிகளை பாடுகின்ற பொழுது நீங்களும் அதனை பின்தொடர்ந்து பாடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இயேசுவே, உமது விலைமதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே என்கின்ற வார்த்தையை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவே, உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே, உமது சேர்ந்து விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே, உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே, உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக்கும், பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக்கும், பரமன் உந்தன் பாதம் வந்தேனே. பரமன் உந்தன் பாதம் வந்தேனே. இயேசுவே, உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே, உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. ஆவியை தந்து அமைதியில் வாழ, ஆவியை தந்து அமைதியில் வாழ, அழைக்கும் முந்தன் கரம் பிடித்தேனே. அழைக்கும் முந்தன் கரம் பிடித்தேனே. இயேசுவே, சேர்ந்து விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. எல்லாமும் அன்பே என்று நான் வாழ, எல்லாமும் அன்பே என்று நான் வாழ, எல்லாமே உமக்காய் அர்ப்பணித்தேனே. எல்லாமே உமக்காய் அர்ப்பணித்தேனே. இயேசுவே, உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே, உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. நம் அனைவரையும் மீட்கவல்ல ஆண்டவர் மீட்டார். தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டார். இரத்தம் என்பது உடன்படிக்கை. நம்மீது கொண்ட பாசத்தின் காரணமாக அதை விலையாக தந்தார்.
விலைமதிப்பில்லாத அந்த இரத்தத்தினாலே நம் அனைவரையும் மீட்டுக்கொண்ட ஆண்டவர் இன்றும் கரத்தை விரித்து காத்து கொண்டிருக்கின்றார். இதோ மகனே மகளே, உனக்காக துடிக்கின்ற என் இதயத்தை பார், உனக்காக தெய்வீகமாக காத்து கொண்டிருக்கின்ற நற்கருணையை பார், உனக்காக காயங்கள் பட்டு சிலுவையில் அறையுண்டேனே சிலுவையை பார், இறந்து அடக்கம் செய்யப்பட்டேனே என் உடலை பார் என்று ஆண்டவர் பல்வேறு வழியாக நம் அனைவரையும் அழைக்கின்றார். அவருடைய விலைமதிப்பில்லாத இரத்தத்தினாலே நம் அனைவரையும் ஈர்த்து கொள்வதற்காக இதயத்திலே பொங்கி வழிகின்ற இரத்தத்தை தருகின்றார். திரு உடவிலே உணவிலே உயிருள்ள உணவிலே இரத்தத்தையும் சதையையும் நமக்கு உணவாக தருகின்றார். சிலுவையிலே மரித்த ஆண்டவர் இரத்தம் சிந்தினார். அடக்கம் செய்யப்பட்ட பொழுது அவர் மேலில் இருந்த இரத்தம் அனைத்துமே இன்று சாட்சியாக இதோ இத்தாலி நகரில் இருக்கின்றது. இப்படி ஆண்டவர் நம் அனைவரையுமே இரத்தத்தின் வழியாக மீட்ட கடவுள். இரத்தம் என்பது நம்பிக்கை, சத்தியம், உடன்படிக்கை என்றெல்லாம் பார்க்கின்றோம். இப்படி ஆண்டவர் நமக்காக தன்னையே முழுமையாக கையளித்து மீட்டார். அந்த மீட்பு என்பது ஒரு முறை இருந்தாலும் கூட மறுபடியும் மறுபடியும் நாம் தேடி சென்று அடைய வேண்டியதாக இருக்கின்றது. காரணம் நம்முடைய பாவ வாழ்க்கை. அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மறுபடியும் மீள வேண்டுமென்றால் ஆண்டவரை தேடிச் செல்ல வேண்டும், அவருடைய மன்னிப்பை பெற வேண்டும். திருவருட் சாதனத்தின் வழியாக, பாவ சங்கீதத்தின் வழியாக இன்னும் அதிகமாக நம்மை தயாரித்துக் கொள்வோம். ஆண்டவரே, உம்மை இன்னும் அதிகமாக நேசித்து நம்பி உம்மோடு வாழ, தடையாக இருக்கின்ற பாவங்களை அகற்ற ஆண்டவரே இந்த ஆண்டு நான் பிரதிக்கினை எடுக்கின்றேன். மாதத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீதனம் செய்வேன் என்கின்ற பிரதிக்கினை எடுக்கின்றேன் என்று ஆண்டவரிடம் கூறுவோம். ஆண்டிற்கு ஒரு முறை அல்ல, ஆண்டிற்கு ஒரு முறை பாவ சங்கீதனம் என்பது ஆலயங்கள் இல்லாத ஊர்களிலே, குருக்கள் போதிய குருக்கள் இல்லாத ஊர்களிலே பாவ சங்கீதனம் எங்கு சென்று செல்வார்கள் செய்வார்கள் மக்கள்? அவர்களுக்காக கூறப்பட்டது. ஆனால் நாம் அனைவருமே பாக்கியவான்கள். நம்மை சுற்றி எத்தனையோ ஆலயங்கள், இன்றும் நிறைய குருக்கள் இருக்கின்றார்கள், அழைத்தல் உண்டு. அந்த குருக்களை நாடி மாதம் ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீதனம் செய்ய ஆண்டவரை நாடுவோம். அவருடைய மன்னிப்பை நாடுகின்ற நாம் இன்று பிரதிக்கினை செய்வோம். ஆண்டவரே, மாதம் ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீதனம் செய்து உம்முடைய அன்பை நான் அதிகமாக சுவைக்க அருள் தாரும். தூய பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய வாழ்க்கையிலே புனிதனாக வாழ்ந்த அவர், தன்னுடைய வாழ்க்கை அனைத்துமே மாற்றி போட்டு புனிதனாக வாழ்ந்த அவர் வாரம் ஒரு முறை பாவ சங்கீதனம் செய்தார். காரணம் தான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்துமே மனதிலே இருக்கின்றது, அதை நான் முழுமையாக கூறி விடுதலை பெற வேண்டும் என்கின்ற ஆசை கொண்டிருந்தார். நாம் எப்பொழுதோ வருடத்திற்கு ஒரு முறை பாவ சங்கீதனம் செய்கின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய இதயத்தை நோக்கச் செய்கின்றோம். காரணம் அதில் முழுமையான விடுதலை நமக்கு கிடைப்பதில்லை. காரணம் பலவிதமான பாவங்களை நாம் மறந்து போயிருக்கின்றோம், அதில் பழகியிருக்கின்றோம். மாறாக அவ்வப்போது நல்ல பாவ சங்கீதனம் செய்கின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் பசுமையாக நம்மளுடைய மனக்கண்களுக்கு தோன்றும். அவற்றை உண்மையாக அறிக்கையிடுகின்ற பொழுது, ஒளிவு மறைவில்லாமல் அறிக்கையிடுகின்ற பொழுது அதிலிருந்து முழுமையான விடுதலையை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரையும் நாம் மன்றாடுவோம். முரண்பாடே இல்லாமல் இருந்தீரே ஆண்டவரே, நான் உம்மோடு சேர்ந்து பயணிக்க எனக்கு அருள் தாரும், இன்னும் உம்மை அதிகமாக நேசிக்க எனக்கு அருள் தாரும் என்று மன்றாடுவோம். தூய பவுல் அடிகளார் ரோமேற்கடிய திருமுகத்திலே 8:35 இறைவாத்திலே இப்போ இவ்வாறு எழுதுவார். மிகச்சிறந்த இறையியல் சிந்தனை கொண்ட அந்த வார்த்தைகள் ரோமேற்கடிய திருமுகம் 8:35 இறைவார்த்தை. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நாம் பேசிக்கொள்ளலாம், நம்முடைய பாணியிலே சொல்லலாம், அவருடைய இதயத்திலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா? நேற்று இருந்தவர் இன்று இல்லையே, உறவுகள் இறந்து விட்டார்களே, பிரிந்து விட்டார்கள் என்ற கவலையா? நெருக்கடியா? பலவிதமான நெருக்கடிகளோடு வந்திருக்கலாம், பண நெருக்கடி, மன நெருக்கடி, உறவுகளின் நெருக்கடி என்றெல்லாம் வந்திருக்கலாம். நெருக்கடியா? இன்னலா? நம்மை சோதிக்கின்ற அனைத்து துன்பங்களா என்று கேட்கின்றார். பட்டினியா?
அல்லது ஆடையின்மையா பற்றாக்குறை என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆடையின்மையா இடரா சாவா எதுதான் நம்மை பிரிக்க முடியும் என்று கேட்கின்றார். காரணம் ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்மை எதுவுமே பிரிக்க முடியாது என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார் தூய பவுலடிகளார். அதே அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அன்னையை நாடி செல்வது போன்று ஒரு தாயை நாடி செல்வது போன்று ஆண்டவரை நாடி செல்வோம். காரணம் அவரே நம் அனைவரையும் தேற்றுகின்றவர், நம்மை பாசத்தோடு அரவணைத்துக் கொள்கின்றவர், வாரி அணைத்து முத்தமிடுகின்றவர். அந்த ஆண்டவர் இன்னும் அதிகமாக நேசித்து அவர் பின்னே செல்வதற்காக இந்த பாடலை அனைவரும் கருத்தோடு சேர்ந்து பாடுவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா என்கின்ற பாடலை. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பாடுவோம். நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் இயனை சூழும் போது அதை பனி போல உரியிட செய்பவரே, கண்ணின் மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புதிந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொதிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொதிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பது யாரும் இல்லையே என்று கூறுகின்ற இந்த பாடல் வரிகளை ஆண்டவரை உற்று நோக்கி அவர் தருகின்ற அன்பை சுவைத்தவர்களாக சேர்ந்து பாடுவோம். ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. ஒரு தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம்,
தோழன் போல புரிந்து கொண்டு என் இயேசையா உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே உம்மை போல அரவணைப்பது யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே உம்மை போல அரவணைப்பது யாரும் இல்லையே நீ போதும் என் வாழ்விலே இயேசையா நீ போதும் என் வாழ்விலே போதும் என் வாழ்விலே கரங்களை உயர்த்தி சொல்வோம் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே தொடர்ந்து பாடுவோம் நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே நாம் தேடி விரும்பிய சொந்தங்கள் நம்மை விட்டு அகன்றாலும் நம்மோடு சேர்ந்து பழகிய நட்புகள் நம்மை விட்டு அகன்றாலும் ஆண்டவர் தாமே அனைத்து உருவத்திலும் நம்மோடு தோழனாக நண்பனாக உறவாக அன்னையாக தந்தையாக நம்மோடு பயணிக்கின்றார் ஆண்டவர் இந்த புதிய வருடத்தில் தருகின்ற சத்தியம் இதுவாக இருக்கலாம் விசுவசிப்போம் நீ இழந்து விட்டாய் என்று எதையும் நினைத்து விடாதே நீ இழப்பதற்கு ஒன்றுமில்லை காரணம் நான் உன்னோடு இருக்கின்றேன் நான் மட்டும் போதும் என்று நீ பாடினாயே இதோ நான் உனக்காக இருக்கின்றேன் உன்னை தொட்டு குணப்படுத்துவதற்காகவும் உன்னை ஆற்றுப்படுத்துவதற்காகவும் உனக்கு தோள் கொடுப்பதற்காகவும் உனக்கு வாழ்வு வழங்குவதற்காகவும் இதோ நான் இருக்கிறேன் நான் உன்னோடு பயணிக்கின்றேன் நான் உன்னை விட்டு பிரிவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆமேன் 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 மாண்புயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்போம் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாக மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ
அருள்வீராக தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன், நீங்க ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர், இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.